صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه باب في المعجزات معجزات களிலே உண்டான வியாபாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை வளமைக்கு மாற்றமாக உள்ள வஸ்துக்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஐஜிஸ் அப்படின்னா இயலாமை அப்படின்னு அர்த்தம் முஜிசுன் அப்படின்னா இயலாமல் ஆக்கக்கூடியது அதாவது பெருமானார் செய்யக்கூடிய நபிமார்கள் செய்யக்கூடிய ஒரு சில செயல் அடுத்த யாராலையும் செய்ய முடியாது மற்ற எல்லாரையும் இயலாமல் ஆக்கிவிடும் மூசா அசாவப்பட்டவங்க பாம்பா மாறிச்சு மற்றவங்க அந்த மாதிரி செய்ய முடியல மற்றவங்க குச்சி போட்டவங்க பாம்பா மாதிரி தெரிஞ்சு நெழுதிச்சு அது அந்த இந்த பெரிய பாம்பே அதை ஃபுல்லாக முழுங்கிடுச்சு அது இப்படி பிறரால் செய்ய முடியாத வழமைக்கு மாற்றமான செயல்களை மூஞ்சிசாத் என்று சொல்லுவார்கள் இதே போன்ற அற்புதமான செயல்கள் வலிமார்கள்ட்டே நிகழும் வாழ்க்கையில கோடிக்கணக்கான விலாயத் கராமாத்துக்கு நடந்திருக்கு அதுக்கு பேர் கராமாத்துன்னு சொல்றது சங்கை அப்படின்னு சொல்றது அல்லாஹ் தஆலா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 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 வலியை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவன் கொடுக்குறான் நபிமார்ல கொடுக்கப்படக்கூடியது மோஜிசா அப்படின்னு பேர் மோஜிசா வந்து நுபுவத்துக்கு அடையாளம் அவங்க நபி என்பதற்கு அடையாளமாக அல்லாஹ் தஆலா அவர்களை சில காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவான் இந்த வலிமார்கள்ல அந்த அவங்க வந்து தான் நபின் தாவா செய்யல அவங்க அவங்க தான் நபின்னு சொல்லல அதனால அவர்களுக்கு வரக்கூடிய மூஜிசான்னு சொல்லக்கூடாது கராமத்துன்னு சொல்லணும் சரிங்க இதே மாதிரி அற்புதங்கள் வரிமார்கள் நபிமார்கள் அல்லாத காபிர்கள்ட்ட இந்த முனிவர்கள் சித்தர்கள் இவங்கள்ட்ட நடக்குது அவங்க சில பேர் ஓட்டானுவான் அவனோட வானத்துல அப்படிங்கிறான் கையில் லிங்கம் வருது இதெல்லாம் வந்து ஒன்றும் மேஜிக்கு மேஜிக்னா ட்ரிக்ஸ் ஐடியாக்கள் பண்ணி செய்யறது இங்கே உள்ள சோப்பில் வச்சுக்கோங்க டபக்கு எடுப்பானுங்க அது மாதிரி மேஜிக் தான் செய்யறாங்க பார்த்தீங்களா பயங்கர ஐடியாக்கள் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாமல் ரகசியமாக வச்சுருப்பாங்க கொட்டுறாங்க தண்ணி கம்பிதான் வந்துட்டே இருக்கும் தண்ணி லப்பாவில் கை விடுவாங்க முயல் வரும் இந்த மாதிரி இது மேஜிக் அல்லது அவர்கள் ஜின்களை வைத்து வேலை செய்யக்கூடியது ஷைத்தான்கள் ஜின்களை வச்சு அந்த மாதிரியும் அவங்க வேலை செய்யறது பழக்கம் இருக்குது அவங்கள்ட்ட இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய அற்புதங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா காப்பீர்கிட்ட உண்டாகக்கூடிய இஸ்திதிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுத்தால அவர்களை விட்டு பிடிப்பதற்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு இஸ்ததிராஜனா விட்டு பிடித்தான்னு அர்த்தம் இந்த மாதிரி விட்டு கடைசியாக மொத்தமாக பிடிக்கிறது அல்லாஹ்வுத்தால இவர்கள் குஃபரில் நல்லா மூழ்கி அவனை நம்பி இப்போ சாய்பாபா ஆயிரக்கணக்கான அற்புதங்களை காட்டுறாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ தான் எல்லாரும் பக்தர்களாக போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த அற்புதங்களை பார்த்து அவங்களுடைய பக்தர்களாக போகிறதுக்காக வேண்டி எல்லா விட்டு பிடிப்பதற்காக வேண்டி அது செய்யப்படக்கூடியது அடிப்படையில் இஸ்திதிராஜ் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க அமைஞ்சதுமே சரி ரசூலுல்லாஹி ஒரு நபி நபி என்பதற்கு குறிப்பு மெயினான ஆதாரமே மோஜிசா தான் ஆனால் எல்லா நபிமார்கள்ட்டையும் எல்லா மோஜிசாக்களையும் வெளிப்படுத்தி காட்டணும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்பான மோஜிசாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான் நிறைய மோஜிசாக்கள் செஞ்சு காமிச்சாங்க நிறைய ஆனால் சிறப்பான மோஜிசா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபி ஒன்று கொடுத்துருந்தான் அல்லாஹ் தஆலா மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு அசா கொடுத்த மாதிரி ஈசா நபி அலி இஸ்லாம் அவங்க வந்து குருடர்களை இன்னி உபரியுள்ள அக்குமஹா லபரசை பிறவி குருடர்களையும் சரியாக்குவாங்க அதே மாதிரி குஷ்டரோகம் வந்து உடம்புலாம் வெள்ளையா போனவங்க தலைவனா தெரியா போயிடும் அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த அந்த அற்புதம் கொடுத்துருந்தான் அதாவது சொல்லப்படுகிறது ஒவ்வொரு காலத்திலையும் மக்கள் எதை பெருசா விளங்கியிருந்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துல அந்த நபிமார்களுக்கு கொடுத்துருந்தான் மூசாத்தின் காலத்துல மக்கள் எங்க பார்த்தாலும் சிசிர்கள் தான் ஒரே ஊர்ல மிஸ்ரில் மட்டும் 70,000 சாயிரங்கள் இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு ஊர்ல 70,000 பேர் இருக்காங்கன்னா பாத்துக்கலாம் எவ்வளவு சாயிரங்கள் இருப்பாங்க இப்ப பார்த்தாலும் சிசிர்கள் தான் மக்களுக்கு மிஸ்ரில் அவ்வளவு மதிப்பு ஏன் சாயிர பார்த்தா கடவுள் மாதிரி பாக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மதிப்பு அதனால மூசாயத்துக்கு அல்லாத சிகர் அவங்கள அவங்க என்ன செய்யறாங்க இப்படி போட்டால் குச்சி போட்டால் பாம்பு மாதிரி ஆகுது தடியை போட்டால் பாம்பு மாதிரி ஆகுது அதனால மூசா அலையத்தில் அவங்களுக்கு அல்லாதால தடியை போடுவது பயங்கர பாம்பாயிருச்சு அதே மாதிரி எனக்கு மோஜிசா கொடுத்தான் இல்லாதாலும் இப்போ அதை கொண்டு வந்து மூசா இப்போ காமிச்ச உடனே இது வந்து கைது இன்னும் ஆதார் கைது சாகிர் இது வந்து சாகிர்கள் ட்ரிக்ஸ் எனக்கு யாருக்கு செய்ய தெரியாது உங்களை வேற பெரிய ஆளுநர் இருக்கிறாங்க கூப்பிட்றேன் பாருங்கட்டு இப்போ அரசியலத்தில் மதாயினி ஆஷிரின் எல்லா ஊர்கள்லையும் அந்த ஆகங்களை அமிச்சான் எல்லாத்தையும் திரட்டிட்டு வாங்கப்பாங்க எல்லாம் வந்தாங்க 70,000 பேர் எல்லாரும் அவங்க செய்யுங்கப்பா அவன் எல்லாரும் அவங்கள போட்டாங்க குச்சி போட்டாங்க நல்லா சொல்லும் போது இப்போ துகையில் இலையும் கண்ணகா தசா அந்த குச்சி போட்டா அந்த குச்சி பாம்பு மாதிரி மற்றவர்களுக்கு காட்டியதுன்னு சொன்னான் அது பாம்பு ஆச்சுன்னு சொல்லலை சிலருக்கு முன்னாடி பாம்பு மாதிரி தெரிஞ்சு அப்புறம் சாயருக்கு எப்படிதான் தெரியும் சரி செஞ்சு குச்சியாக தான் தெரியும் அது அவன் கண் கட்டி விட்டு மற்றவன் கண்ணை கட்டிடுது கட்டினா அதை படி பாம்பு மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும் உண்மையில பாம்பு ஆகுமா அந்த குச்சியும் அந்த கயிறும் வைதா ஜிபா ஜிபா வைதா ஹிபாலுகும் வைத்தியும் துகையலு இலையும் கண்ணஹா சசா பாம்பு மாதிரி அந்த குச்சியும் அந்த கயிறும் ஆடிச்சு மற்றவங்களுக்கு நிஜமான பாம்பு மாதிரி தெரியுது பார்த்தா ஊறி போகிற மாதிரி ஆனால் உண்மையில அப்படி ஆகலை ஆனால் துகையிலும் பார்த்து எல்லாம் போட்டுருந்தான் சாகிர்களுக்கு நல்லாவே தெரியும் என்னண்டு
ஏன் அந்த கலையை படிச்சவன் அவனுக்கு அவன் பார்த்தா குச்சியாதான் தெரியும். சரிங்களா? அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க பாம்பை போட்டாங்க. அவங்க பாம்பை போட்டா அந்த பாம்பு பிரம்மாண்டமான பாம்பாய் வாயை திறந்து வச்சுக்கிச்சு. எல்லா குச்சி எல்லா தடியில பாம்பு எல்லாம் உள்ள போகுது, வாய்க்குள்ள வரிசை எல்லாம் உள்ள போச்சா டபக்குன்னு வாயை மூடுச்சு. மூடுறோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயை பிடிச்சாங்க, அப்படியே அசாவே நின்றுக்கு. அவன் தான் காண போச்சு எல்லாமே. அவன் பாம்பை பார்த்தா நிஜமாவே பாம்பாயிருச்சு. இப்ப அவனுக்கு விளங்குச்சு சாகிரல் தெரியுமா இல்லையா, அவன் சிறில ஊர்னவன், அவன் கண்ணுக்கு பார்த்தா எப்படி தெரியும், அவன் கண்ணை கட்ட முடியாது, அவன் கண்ணு குச்சியா தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாம்பை பார்த்தா அவன் கண்ணுக்கு பாம்பாவே தெரியுது. நல்லா விளங்கிதான், இது உண்மையான பாம்பாயிருச்சு. இது மோஜிசா தான். இது மாதிரி எந்த சாயலும் செய்ய முடியாது. குச்சி நிஜமாவே பாம்பா ஆயிடுச்சு பாய், கண் கட்டி வச்சுலாம் இல்ல. அவன் கண்ண பார்த்து நிஜமா பாம்பாவே தெரியுதோ ஓ மாட்டிக்கிட்டா அப்படி. இது இவங்கள்ட்ட மோதனா தலை தெரிச்சிடும். நம்ம சாயர்லாம் கிடையாது நம்மள்ட்ட. உடனே எல்லாருமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. 70,000 பேரும் ஆமன்னா பிறப்பி மூசா வ ஹாரூன், மூசா நபி ஹாரூன் நபியுடைய ரப்ப கொண்டு நாங்கள் ஈமான் பண்றோம் அப்படின்னு 70 பேரும் மூசா ஆயிட்டோம். பிறவன் சொன்னா கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சேரு. ஓஹோ இவங்கதான் உங்களுக்கு சேரு கத்து கொஞ்சம் பெரிய அளவு நினைக்கிறேன். அதான் நீங்க ட்ரிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணி மாத்தி அவர் கட்டின ஈமான் கொண்டு மக்களை ஏமாத்துறீங்களா? பொருட்படுத்தவே இல்லை. அது சொல்றது பாரு நோ கேர் என்ன கேர் நோ கேர் வேலையை பத்து என்ன செய்ய என்ன செய்ய. நீ அப்படியே சாப்பிட்டு எங்க போறோம் நாங்க? இன்னா இல்ல ரப்பினா ராஜீவம் எங்க ரப்பிட்டு இன்னா இல்ல ரப்பினா முன் கழிவு எங்க ரப்பிட்டுதான் திரும்பி போக போறோம் அப்படின்ட்டான். சொல்லி போட்டு எல்லாம் ஈமான் கொண்டா நடை கட்டிட்டாங்க. அவன் உடனே ஆட்கள்லாம் திரட்டி அவன் குடிச்சுட்டு அவன் உட்காந்துட்டான். அவன் காடுகளுக்கு போய் வளர்ந்துருது அதாவது கிருச்சி உட்காந்துட்டாங்க. இங்கிருந்து பிடிச்சிருக்காண்டு ஆட்கள்லாம் படையெல்லாம் போனாங்கல்ல, காட்டுல சிங்கம் புலி ஓனாய் கரடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிழிச்சி இருந்துச்சு. வேற வந்த ஆட்கள் ஒன்னு ஒருத்தரும் கிட்ட இறங்க முடியல. அதுக்கு பின்னா அந்த குகைகள்ல மலை குகைகள்ல அங்கேயும் அல்லாஹ்வை தியானம் செஞ்சு அவங்க அல்லாஹ் வணங்கிட்டு வந்து எல்லாமே அல்லாஹ்ட்ட போய் செஞ்சாங்களாம். எல்லாரும் மொத்தம் போயிட்டாங்க. அவங்களே ரொம்ப காலம் வாழ்ந்து மொத்தம் போயிட்டாங்க. யாரும் அவங்க தெரு பெருவன் கிட்ட போக முடியல. அவங்கள என்ன அளவா ஈமான் கொண்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சில வினாடிகள் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி ஸ்ட்ராங்கா ஈமான் கொண்டாங்க? கண் கூட பாத்துட்டாங்க மோஜிதாவ. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா ஈமான் கொண்டாங்க? பாரு லாவர் நோ கேர் என்ன என்ன செய்ய போ என்ன செய்ய முடியாது. நீ இந்த அளவுக்கு ஒரே நிமிஷத்துல ஈமான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மோஜிதா வந்து அல்லாத்துல ஈமான் கொள்ள இப்ப இருக்காதான் கொடுக்குறான். அது அந்த மோஜிசாவின் காரணமா யாருக்கு அல்லா ஈமான் நசி பாக்கணும் அவனும் நசிப்பா மத்தவனும் சேருசா சேரு சூனியன்தான். மூசாவுக்கு அல்லாத்தா இது மட்டும் இல்லாம கை இங்க வச்சு எடுத்தாங்கன்னா தங்க அப்படி கை சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். கை ஜோபுல வச்சு எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோஜிசா கொடுத்துருந்தான். அப்புறம் எங்க இருந்து பார்த்தாலும் தவக்க வந்தா இருந்து தவளை லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பேனு கோடிக்கணக்கா எட்டுக்கிளி கோடிக்கணக்கா புயல் தண்ணி ரத்தமா மாறுறது இதெல்லாம் அவங்க கொடுக்கப்பட்ட மோஜிசா. இப்படி அல்லாஹ்வுல அவங்க காலத்துல அது தேவைப்படும். அது ஈசா காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வைத்தியர்கள், ஜாலி நியூஸ் போன்ற பிரம்மாண்டமான வைத்தியர்கள். மரணத்தை தவிர எங்கள்ட்ட எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு அப்படின்ட்டானு. அவர்களால் தீர்க்க முடியாது அவ்வளவு பெரிய வைத்தியத்துல ஜாலி நியூஸும் ஒரு பெரிய வைத்தியர் ஈசா காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இந்த மாதிரி பெரும்பெரும் வைத்திய மேதைகள் உருவான காலம். யாரு வைத்தியத்துல பெரிய ஆள் இருக்கணும் அவனைதான் அவங்க மக்கள் பெரிய ஆள் அப்படி மக்கள் முதலே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவர்களால் தீக்க முடியாத வியாதி ஒன்னு ரெண்டு மூணே மூணு தான். ஒன்னு குருடன விரைவிலேயே குருடனா பாருங்க அவனுக்கு கண்ணு கொடுக்க முடியல. நடுவில் குருடனா கூட மருந்து கொடுத்து கண்ணு கொடுத்துறாங்க. நடுவில் குருடனான அவ்வளவு திறமையானவர்கள் அது அந்த மாதிரி திறமையானவர்கள் பாக்குறது அறிவு இஸ்லாமிய ரசூல் சலாத் உம்மத்து அந்த மாதிரி சில பேர் இருந்துக்கிறாங்க. ராஜின்னு ஒரு பெரிய மருத்துவ மேதை பெரிய மருத்துவமே அஷிஃபா என்று அவர் எழுதிய நூல் தான் நவீன மருத்துவத்தினுடைய ஆரம்ப நூல்.
அதை வச்சுதான் பல்கலைக்கழகங்கள், கேம்பிரிட்ஜ், ஐரோப்பியா, அமெரிக்கா பல்கலைக்கழகம் அதை வச்சுதான் பணம் நடத்தலாம். முகமது இப்னு சீனா மருத்துவத்தில் அவ்வளவு கெட்டிக்கார மனுஷன், இஸ்லாமிய திருச்சூல காலத்துக்கு பண்ணி முஸ்லீம் அவர் இப்போ வந்தவங்க, அவங்கள வச்சுதான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய அஷிஃபா என்ற புஸ்தகம், மருத்துவத்தில் ஆக உயர்ந்த நூல், அதை வச்சுதான் இன்னைக்கு பாடம் நடத்திருக்கானு, அதான் அவங்களோட மூல நூல். இந்திய நவீன மருத்துவத்துக்கு மூல நூல் அதுதான், ஆபரேஷன் பண்றது உள்ள உள்ள அமைப்பு என்ன எல்லாத்தையும் அதை எழுதியிருக்காங்க. இப்னு சீனா, இப்னு சீனா வந்து செம மண்டை, பயங்கர மூளையான், யாருக்கு அந்த ஊர்ல ஒரு அம்மா இருந்தான், அந்த மூத பரம்பரை பரம்பரை வைத்தியம் பண்றாங்களாம். என்ன வைத்தியம், எப்படிப்பட்ட கூடனவும் கொண்டு போய் கண்ணுல மருந்துனா அவன் கண்ணு வந்துருந்தான், பிறவி கூட தவிர மற்ற நடுவில் கண்ணு இவதான் ஆபரேஷன் கண்ணுடைய ஆயிரக்கணக்கான வைத்தியம் வந்துருச்சு, ஸ்கேன் எடுத்து பார்த்து அப்படி நேரடியாக கண்டுபிடிச்சிருந்தீங்களே, அப்படிலாம் அந்த இல்ல இல்லை வேறபடி எப்படி கண் பார்வை போனவங்களுக்கும் ஒரு மூலிகையை கரைச்சு ஊத்துதான் அந்த அம்மா கண்ணுல, ஊத்தன்னா அது கண்ணு வந்துருக்கான். இப்போ போய் கெஞ்சி தான் கேட்டிருக்காங்க, பல பேர் போய் கெஞ்சிருக்காங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் போய் அது என்னதான் வைத்தியம் சொல்லி கொடுங்க, அது சொல்லித்தர மாட்டேங்க, பரம்பரை வைத்தியம் சொல்ல முடியாது. ஆனா நடுவில் கண்ணு போன எப்படி எந்த முறையில போனாலும் அதுக்கு நான் வந்து வைத்தியம் வச்சிருக்கிறேன்னு சொல்லு. இப்னு சீனா என்ன பண்ணாரா, அந்த வைத்தியம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி உதவியான சொல்லி தன் ரெண்டு கண்ணையுமே செயற்கையா பொருளாக்கிட்டாரான், அந்த கண்ணி பொருளாக்கிட்டு. ஏன்னா அந்த மாதிரி யாருக்கும் தர மாட்டேங்குது, அது கொஞ்சம் குடுமானாலும் கொடுக்க மாட்டேங்குது. எதை நீங்க சொன்ன வேணாம் என்னண்டு, அந்த சர்பத்து இருக்க அந்த சாரு, அது கொஞ்சம் கொடுனா குருடன் வந்தா கல்ல ஊத்துவேன் அவ்வளவுதான், இங்க இந்த கல் நடிச்சுட்டு அந்த கல் சொத்து தரமாட்டேங்களான். இவன் என்ன பண்ணானா, அதுக்கு என்ன செயற்கையை வந்து கண்ணை உருடாக்குற முறை நிறைய இருக்கு, இந்த கண்ணாடி கண்ணாடி கண்ணாடிய கொதிக்க வச்சிருவோம், கண்ணாடியுடைய ஒரு சத்து மாதிரி எடுத்து அதை நெருப்புல காட்டி பழுக்க கொதிக்க வச்சு ரெண்டு கண்ணு முன்னாடி காட்டுவாங்க, காட்டினா கண் குருடா போயிடும், அப்படி ஒரு முறை இருக்கு. பயங்கரமா கொதிக்க வச்சிருந்தோம் கண்ணாடிய, ரெண்டு கண்ணு மட்டும் காட்டுனா கண்ணு குருடா போயிடும், ரெண்டு கண்ணு குருடா போயிடும், பார்வை பரிபேர் சுத்தமா. இந்த மாதிரிலாம் செய்தி சில வித்திய செஞ்சு ரெண்டு கண்ணையும் குருடாக்கிட்டாரு. உதவியான சொல்லி அந்த அம்மா கண்ணை மருந்து ஊத்தும், அவன் கண்ணன் தண்ணி வடியும்ல, அந்த தண்ணி என் நாக்கில பட்டவன்னா என்னென்ன மூலிகை இருக்குன்னு சொல்லுவேன், நீ எழுதிக்கிட்டே வந்துடியா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி நேராக போ. நம்ம போனோம் வரிசையில் இன்னைக்கு வச்சு நிறைய பேர் பல ஊர்லேருந்து வர்றாங்கல்ல, இவருக்கு கண்ணு ரெண்டு சொத்து ஊற்றிருக்கேன், நம்ம கண் பார்வை வந்துருச்சு. இந்த கண் வந்தவொடனே இப்படி இந்த கண்ணை கசக்கணும்னா அந்த கண்ணு தண்ணி நேராக வடிஞ்சு அந்த மூலையிலிருந்து வரைஞ்ச தண்ணி நேராக வாயிலிருந்து பட்டுருக்குது. இது வாயில் வந்தவொடனே எழுது அப்படின்ட்டார் கண்ட கத்திரி வரிசையை சொல்ல பாட்டுக்கு யாரு கீழானல்லி மேவானல்லி ஆடாதோட திப்பிலி சுக்கு மிளகு வரிசையா சொல்றாரு அவர் படுக்கு, 63 சொல்லிட்டாரா மொத்தம், 63 சொல்லிட்டாரு, இன்னும் ஒண்ணு தெரியல சொன்னாராம். 63 கண்டுபிடிச்சிட்டேன், 63 64வது வந்து மூலிகை இல்லாது, அது ஒரு மிருகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்புன்னு எனக்கு தெரியுது, அது எந்த மிருகத்துடைய கொழுப்புங்கிறத எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கண்ணுல இருந்து வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவேன், வரமாட்டேங்குதே அப்படின்றார். சுட்டு தண்ணி கண்ணு வந்தா கண்டுபிடிச்சிருவேன், யோசனையா இருக்குது. அந்த அம்மா அப்படியே திகச்சு போய் பார்க்கலாம், எல்லாம் கரெக்ட். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அவனே அது கரு வண்டுடைய கொழுப்பு, கரு வண்டு பெரிய வண்டா இருக்குமே அது வயிற்று எடுக்கப்பட்ட கொழுப்பு மகனே, இந்த மாதிரி ஆற்றல உனக்கு இருக்கும்னு நான் துணியாவில் நினைச்சே பார்க்கலாம் நான் அப்படின்ட்டு உனக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவே சொல்லி கொடுத்தான். கரு வண்டிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கொழுப்பு உண்டு, எவ்வளவு ஆற்றல் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வைத்தியத்துல பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. இவனு சீனா இருக்காருப்பா, சின்ன வயசுல இருந்தே அல்லாஹ்வுல சில பேருக்கு அப்படி கொடுக்குற நினைவு சக்தி தான். புகாரி இமாமுக்கு நினைவு சக்தி கொடுக்கலாம், இவன் கிதாப் ஓத முடியுமா, அல்லாஹ்வுல சில பேருக்கு அப்படி கொடுத்துறான் நினைவு சக்தி. புகாரி இமாமு மதுரையில போய் பாடம் ஓத போறாங்க, புத்தகம் ஒரு நாளைக்கு 100 ஹதீஸ் சொல்றாங்க, எல்லாரும் எழுதி வச்சுட்டு படம் மட்டும் பண்ணிருக்காங்க, இவங்க மனப்படம் பண்றதுல எதுவுமே எழுதி வைக்கிறதுல 5 நாள் 20 நாள் ஆச்சு, பிள்ளைங்க எல்லாம் உற்சாகத்தை போய் அதற்கு நீங்க சொல்ற நாங்களாம் எழுதி வைக்கிறோம் கை வரைக்கும் காவல் வைக்க, இது எழுதவே மாட்டேங்கிறாரு, பேசி பா சும்மா அந்த உட்காந்து ஓதிட்டு இருக்கிற போபா அப்படின்னு இருக்காங்க உற்சாக சொன்னா அதிர்ச்சி எழுதிக்கணும் அப்படின்னு ஏஜமான எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சுக்கிட்டேன். சொல்லு நீங்க 1 சொன்ன அதிர்ச்சி இது 100 வரிசையா அத்தனை நாள் இருந்து
கொஞ்சம் கூட மாறாம எழுத்து மாறாம எங்க ஹத்தகனாவோ அங்க ஹத்தகனா, எங்க அக்பரனாவோ அங்க அக்பரனா, எங்க அண்ணு வருதோ அங்க அண்ணு, கொஞ்சம் கூட மாத்தல, அப்படியே சொல்றாங்க எல்லாம். இது ஒன்னாவது சொன்ன நூறு ஹதீஸ், ரெண்டாவது சொன்ன நூறு ஹதீஸ், வரிசையா திகச்சு போயிட்டாங்க உஸ்தாது. அதுக்கு பிறகு உஸ்தாதுக்கு சந்தேகமா இருந்தா கூட இவர்த்த மாணவர்கிட்ட கேட்டுக்கிறதா, மாணவர்களுக்கும் சந்தேகம் தான். இந்த மாதிரி நினைவாற்றல் என்ன பை, அந்த மாதிரி அபி அபி இந்த இபின் சீனா இருக்காங்களே, அலி பின் சீனா, ஆனால் இவங்க பேர் அலி பின் சீனாங்கிற பேர் நுழையாம இங்கிலீஷ்காரன் பேரையே அபிசென்னான்னு மாத்திட்டான், அபிசென்னா அப்படின்னு மாத்திட்டான் அவன் பேர், அவங்க பேரு அலி பின் சீனா. நாலு வயசாச்சான், அப்ப அத்தா யோசிச்சாங்களாம், சரி வயசு நாலாச்சு, இப்போ கொண்டு போய் இவங்களை மனசால் சேர்த்துதான் ஓதர வயசு, அலி பேச்சுன்னு ஆரம்பிக்க வேண்டியதான் பாடம் ஓதாக்கு அப்படின்னு மனசா கூட்டி போனாலும் மனசால எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. அப்போ அத்தையா சொன்னாங்களா அஜர் சொன்னாங்களா பரீட்சை முடிஞ்ச பிறகு சேர்த்த முடியும், ஏன்னா என்ன இருக்குதான் அப்படின்ட்டாங்க. பிள்ளைங்க பரீட்சைக்கு பாடம் பாக்குறாங்களே, ஒன்னாவது மாதிரி ஏழாவது மாதிரி வரைக்கும் பிள்ளைங்க பாக்குறாங்களே, சுத்தி ரெண்டு அடிச்சுட்டே உட்காந்துருக்குது, எல்லா படம் பிரித்து பாக்குறாங்க. இப்படி ஒரு நடு மூணு நாள் கழிச்சு உஸ்தாது கூப்பிட்டு என்ன ஓதிருக்கிற அப்படின்னு கேட்டான், இல்ல அல்பியால அவங்க ஓதிருக்கேன், அப்படியே ஓதிருக்கியா எங்க சொல்லு, قال محمد بن مالك احمد رب الله غير مالك ஆயிரம் பேத்தி அடிச்சுடுறாங்க. அப்புறம் வைதாய் ஓய்வு முடிச்சிட்டேன், இங்க சொல்லு வர்ஜியா மிஷ்காத்து முடிச்சிட்டேன், தஃசீர் வர்ஜி எல்லாமே அடிச்சுடுறாங்க. உஸ்தாத் அத்தா கூட சொன்னாங்களாம், தம்பி ஒரு கூட்டி பேருங்க, இவரு இம்மன் நாங்க தான் பாடம் படிக்க வேண்டியிருக்கு, இவருக்கு படிச்சு கொடுக்கறது எங்களுக்கு எந்த பாடமும் கிடையாதுன்ட்டாங்க, ஏன்னா இவ்வளோ நாங்கள் பாடம் படுத்துக்கிறோம். பாப்பா சடைஞ்சிக்கிட்டு என்னடா ஒரு மாதம் சேர்த்த முடியல உடனே போனதுன்னு குழந்தை கூட்டி போயிட்டார். ஒரு வருஷம் கழிச்சு இது சும்மாவே இருந்தா எப்படி, பக்கத்து நாட்டில் ஒரு ஊரில் கீமியா ரீமியான்னு ரெண்டு கலைகள் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கலைகள், அது ரெண்டும் கற்று தர்றாங்க அவங்கள்ட்ட. இது ஒரு நாலஞ்சு வருஷம் படிக்கணுமா கீமியாவை, ரீமியா ஒரு நாலஞ்சு வருஷம் படிக்கணுமா, ஏதோ ஒன்று கைத்தொழில் ஒன்று வேணும்ல படிச்சுக்கப்பா அப்படின்னு கொண்டு போய் விட்டாலாம். கீமியானா என்ன அர்த்தம், சில பல மூலிகைகள் இருக்கு தம்பி, அதெல்லாம் எடுத்து சம அளவுல எப்படி எப்படி கலக்கணுமோ அந்த முறை இருக்கு. இது இத்தனை கிராம இத்தனை கிராம்னு கணக்கு இருக்கும், இது 50 கிராம் 62 கிராம் 72 கிராம் எல்லாம் கணக்கு இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கலக்கி கசக்கி இரும்பு ஊத்துனா இரும்பு தங்கம் ஆயிரும், இதுதான் கீமியான்னு பேர். ஒரு கிலோ இரும்பு ஊத்தினா ஒரு இரும்பு அப்படி தங்கம் ஆயிரும் பை, பெரிய கொடி சொன்னா போயிடும் டீச்சர் வேற நேரம். இது கத்துக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், இதுக்கு பேர் கீமியான்னு பேர். சரிங்களா, ரசவாதம் தமிழ் சொல்லுவாங்க, ரசவாதம் அப்படின்னு சொன்னா இரும்பை தங்கமாக மாற்றுதல், இது பேர் கீமியா. ரீமியானா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது 3 வருஷம் கத்துக்கணும், பல வருஷங்கள் அவங்களுக்கு அதை கத்துக்கிட்டு அந்த அந்த மந்திரங்கள்லாம் உச்சரிச்சோம்னா ஆள் காணாம போயிருவார். இப்போ யூசுப் அதை சொன்னார்னா திடீர்னு காணாம போயிருவார், யார் கண்ணுக்கும் பட மாட்டார். இப்படியே எங்க வேணா போகலாம், இங்கிருந்து நடந்து போய் அந்த மாடியிலிருந்து திருப்பி சொன்னார்னா அங்கே தெரிவார், இங்க இருக்கிற பாரு அப்படின்னு ஆனா போயிடலாம். யூசி பேசிக்கிறாரு, ஆஹா அந்த ரீமியா கலை இப்ப தெரிஞ்சிருந்தா, ஜி எழுத்து வீட்டுக்கு போய் ஜி எழுத்து வீட்டுக்கு போய் என்னமோ அப்படியே மது போக்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் வந்து அவரு கற்பனையில மூலி இருக்கிறார். அந்த காட்டுல இப்படி கல்லாம் இருந்துச்சதுக்கு ரீமியான்னு பேர். இது ரெண்டு கலைகளும் படிச்சு வரதும் பய அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு அவர் அந்த நாட்டுக்கு. நம்ம பல நாட்கள் நடந்து போறாங்க, போற வழியில களைப்பு ஏற்படுது, தங்கி தங்கிதல் போவாங்க. ஒரு மரத்தடியில் தங்கியிருக்கோம், பெரிய மரம், அந்த மரத்துல துண்டு வச்சு அவ படுத்துட்டாரு, பையனை கொத்து வச்சு நீ படுற அப்படின்ட்டு. பையனை தூக்க வாங்கி ஓலாத்திட்டு முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான், பாப்பா படுத்து தூங்குறாரு. அந்த நாட்டுல இருந்து ரெண்டு அறிஞர்களை வர்றாங்க, இவங்க வேற எங்கேயோ போறாங்க வேலையா, அவங்க வந்து மரத்தடி பெரிய மரம் ஆலமரம் மாதிரி பெரிய மரம், அவங்க ஒரு மரத்தடி அந்த பக்கம் ரெண்டு பேரும் துண்டை கடிச்சு படுத்துக்கிட்டாங்க. சரி போர் அடிக்கி தூக்கம் வர மாட்டேங்குது, நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்சது சொல்லு, நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஒருத்தர் வந்து கீமியால பேரறிஞர் உஸ்தாத் அவர், ஒருத்தர் ரீமியால பேரறிஞர், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ சொன்னாராம் அவரு, அப்பா நாம ரெண்டு பேரும் நம்ம பாட்டுக்கு அத்துதாரெல்லாம் எடுத்து விட, நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்காங்களே விளங்கி வாங்கலன்னு. ஒரு கிழமை வயசான கிழடு தூங்கிட்டு இருக்கு, ஒரு பய பொடியன் ஒருத்தன் விளாண்டு இருக்கான் மண்ணுல, அது நீங்க அவன் யாருக்கு தெரிய போகுது, நீ படுத்து சொல்லியா அப்படின்னு அவரு கீமியா பத்தி வரிசையா அடிக்கிறாரு.
இன்னையா கீம் என்னமோ வளர்ற ஒண்ணுமே அங்க வளர மாட்டேங்குது. அவர் இவ்வளவு சொல்ற ஒண்ணுமே வளர மாட்டேங்குது அப்படின்னு. சரி நான் ஏன் ரீமி அவன் சொல்ல, இவர் சொல்ல, அவர் நான் சொன்னது பரவாயில்ல, நீ சொல்றது அறவே மண்டையில் ஏற மாட்டேங்குது, என்ன எளவோ படிச்சிருக்கிற அப்போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் படுத்திங்கன்னு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் போன பின்னாடி பாப்பா பாப்பா வாங்க வீட்டுக்கு போலான், வீட்டுக்கு போலாமா அவனை படிக்கிறாயா மனசா கூட்டு வர போறேன் சேர்த்த போறேன், அந்த ரெண்டையுமே நான் கத்துக்கிட்டேன் வாப்பா அப்படின்னு. எது ரெண்டையும் கத்துக்கிட்டீங்க? கீமியா ரீமியா ரெண்டையும் கத்துக்கிட்டேன். அது எப்படி கத்துக்க முடியுங்க? பல வருஷங்கள் ஆகியா அப்படின்னு சொன்னாருன்னா பையனை காணும் அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாரு. பார்த்தா பையனை காணும், ஐயோ பையனை காணும், பையனை காணும், அங்க இங்க அவன் அழுதுட்டு தேட கடைசியில ஒரு பத்து பாஞ்சு மரம் தள்ளி அவங்க நிக்கிறாரு. அப்பா இங்கதான் நிக்கிறேன், தெரியா இங்கதான் நிக்கிறேங்கிறாரு. அவரு இங்க இருந்து ஓட, இதுக்கு பேருதான் வாப்பா ரீமியா. அப்பனா கீமியா, அது வாங்க காட்டுறேன் போற வழியில அப்படின்ட்டு போற வழியிலேயே சில இலை இலைகள் அங்கங்க எதிர்ப்பிக்கணும் பிடிச்சி கரெக்டா சேர்த்து தூத்தனா தங்கமாயிருச்சாங்க. ஆறு வயசுல இந்த சம்பவத்தை ஜவாமியல் கரிமில் எழுதுறாங்க. சையீத் முகமது கேது தராஜரம் தந்தாரு, அவர் நல்ல கித்தா படிச்சு பாருங்க. ஜவாமியல்கள் மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு உள்ள நிச்சுக்கு உள்ள பாத்துட்டேன், அந்த படிச்சு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். பாய் இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவங்க எல்லாம் இருந்தாங்க பாய், இது சூழ்நாடு உம்மத்துக்குள்ள வந்தவங்க. முன் சென்றவர்கள் ஜாலி நியூஸ் இருக்கிறாரு, எந்த அளவு பேரறிஞரான மருத்துவத்துல இத்தனாம் தேதி இந்த மாசம் இந்த வருஷம் இத்தனை நிமிஷம் இத்தனாவது வினாடியில ஒரு ஆளுக்கு மூத்து வரும்னு கண்டுபிடிச்சு வரான். அவரு கரெக்டா அதே மாதிரிதான் மூத்து வரும், தான் மூத்து கூட எழுதி வச்சு போயிட்டாராம், இத்தனாம் தேதி இப்படிதான் எனக்கு மூத்து வரும். அதே மாதிரி பார்த்தா அப்ப அத்தனை வினாடி கரெக்டா மூத்த போனார். மருத்துவத்தை வச்சே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல். ஷாஃபி மேம் இருக்காங்களே, அவனும் செம பெரிய வைத்தியரான். யாரு வைத்தியத்தை ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க சொல்றாங்க, ஓடுற தண்ணி இல்லாத ஊர்ல குடி இருக்காதீங்க, கரும்பு இல்லாத ஊர்ல குடி இருக்காதீங்க, கரும்பு அவ்வளோ பெரிய உடம்புக்கு நல்லது, ஓடுற தண்ணியில குளிக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம், இது ரெண்டும் இல்லாத ஊர்ல இருக்காதீங்கிறாங்க. ஷாஃபி இமாம் வைத்தியத்துல பெரிய ஆளா அந்த காலத்துல இமாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஷாஃபி இமாமுக்கு உடம்பு சேரலேருந்து ஒரு வைத்தியரை கூட்டிட்டு வந்து வைத்தியமா கூட்டிட்டு வந்தாங்க. அவர் எதமா நாடி பிடிச்சி பார்த்து, நாடி ரொம்ப டவுனா இருக்கு, இன்ன மாத்திரைகளை சாப்பிடுங்க சரியா போயிடும், நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சரியா போயிடும் அப்படின்ட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு போனாங்களாம். அவர் போன பிறகு எதுமா சொன்னாங்களாம், பாவம் இந்த வைத்தியர் நீ நைட்டு மூத்தா போயிட்டு வருந்தாங்க. பார்த்தா அதே மாதிரி வைத்திய நைட்டு மூத்தா போயிட்டு வரான். எப்படி சொன்னேன், அவர் என் நாடி பிடிச்சும் போதே அவர் நாடி டெஸ்ட் பண்ணிட்டேன் நானு, அது சரி பண்ண முடியாத லெவலுக்கு போயிருச்சு, அது ரொம்ப கீழே போயிருச்சு. போய் நைட்டு மூத்தா போய் விளங்கிட்டேன் நான், சரி பண்ண முடியாத அளவுக்கு இறங்கிருச்சு வைத்தியெல்லாம் முடிஞ்சு மூத்து நெருங்கிருச்சுன்னு விளங்கிட்டேன்ட்டான். போனவருக்கு வந்துட்டு அவரும் மூத்தா போட்டார். இவங்க நாடி பார்க்க வந்தவர் குடிக்கிறாருல விரல, அந்த விரல்ல இருந்து அவங்க நாடி பார்த்துட்டார். அதுமா அந்த மாதிரிலாம் இருக்கான். அதே மாதிரி ராஜி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவ மேதை இப்ப நம்ம இஸ்லாமிய ஆட்சியர்ல வாழ்ந்துருக்கிறாங்க. யாரையுமே இப்படி நாடி பிடிச்சி பார்த்து எல்லா வியாதியும் சொல்லி மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்பயும் சில பேர் நம்ம இருக்கிறாங்க தம்பி சித்தர்கள், பிடிச்சி பார்த்தா எல்லா வேதியும் நாம சொல்ல தேவையில்லை, அவங்களே வரிசையா சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் சொல்லி வைத்தியம் கொண்டுவாங்க. ஒரு ராஜா, ராஜா அவங்க ராணிக்கு உடம்பு சரியில்லை, அது வைத்தியத்தை போய் எப்படி எங்க ராணி ரொம்ப கோஷ பாபந்தி, உங்கள்ட்ட விரல்லாம் கொடுக்க மாட்டாங்க கையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வைத்தியம் பண்ணுமே அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜா, அந்த அவருடைய கையில ஒரு கயிற்ற கட்டுங்க, ஒரு சன்ன நூலை கட்டுங்க, அந்த அம்மாவுடைய இடது கையில கட்டி பரதாவுக்கு அந்த உட்கார வச்சுட்டு நீளமா கைத்த நீல நூலை என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த நூலை நான் பிடிச்சி பார்த்துட்டு கரெக்டா மருந்து கொடுத்துட்றேன் அப்படின்றார். ராணி நம்பவே முடியல, அது எப்படியாது நூலை பிடிச்சி பார்த்து வியாதி கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்கணும்னு நம்பவா முடியுது அப்படின்னு. இல்ல அவர் பெரிய மருத்துவ என்ன டாக்டர்லாம் ராணி நம்ப மாட்டேங்குது, இது வரத்துல நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த ராணி அவரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்தவுடனே வந்தீங்களா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, ஒரு கோழியை பிடிச்சி அந்த கோழி காலில் கைத்த கட்டி நூலை கட்டி அந்த அமைச்சிருக்கு உள்ளக்குள்ள வச்சுக்கிட்டு தெரியாம. அவர் வாங்கி பிடிச்சி பார்த்துட்டு கோழி காலில் கைத்த கட்டி இங்கே உள்ள அமைச்சிருக்கு. அவர் வாங்கி மருந்து பிடிச்சி பார்த்துட்டு
மருந்து எழுதி எல்லாம் அவங்க ஒழுங்கா கொடுங்க இது சரியா போயிடும் அப்படின்னு போயிட்டாரு. நானே உழுந்து உழுந்து சிரிக்குது என்ன பாத்தீங்களா ராஜா, முட்டா போய் கோழிகளும் கண்டுபிடிக்க தெரியல மருந்து எழுதி கொடுத்து போயிருக்கிறாரு, இப்படியாப்பட்டவரை போய் நீங்க வைத்தியருங்கிறீங்களேன்னு உழுந்து உழுந்து சிரிக்குது யாரு அந்த ராணி. சரி என்ன மருந்து எழுதியிருக்காருன்னு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்தா சோளம் 100 கிராமு கம்பு 100 கிராமு கொடுத்து தவிடை குழப்பி தண்ணியில குழப்பி டெய்லி கொடுங்க இப்ப கோழிக்கு, அந்த கோழிக்கு சரியா போய் எழுதிட்டு போயிட்டாரு. அவர் படுக்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டார் அவர் இது கோழிந்து அது சொல்லல அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரா அவர் படுக்க. அப்புறம் தான் ராணிக்கு நம்பிக்கை வந்துச்சு, இப்பா அடு பயங்கரமா இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் தான் அவரு கைத்தை கட்டி ராணி தான் கைத்த அமைச்சா கையை அமைச்சான் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்குறாங்க. எதுக்கு சொல்றேன், ஈசானத்திலாம் காலத்துல அந்த மாதிரியான பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்ந்தாங்க. அந்த பேரறிஞர்களால் தீர்க்க முடியாத ஒரே பிரச்சனைகள் என்ன, சில பிரச்சனை என்னன்னு கேட்டா பிறவிக்குருடனை சரி பண்ண முடியல, குஷ்டரோகத்தை சரி பண்ண முடியல, செத்தவனுக்கு உயிர் கொடுக்க முடியல, என்ன மருந்து ஊத்தியும். ஆனா போய் சேர்ந்தவரானே இந்த மூணையும் ஹசரத்து ஈசா செஞ்சு காமிச்சாங்க. உடனே எல்லாம் முஸ்லீமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா இது மனிதர்களால் முடியாது, இது மோதிதாதான், செத்தவங்களுக்கே உயிர் பாத்துக்கிய கடவுள் தாயான்டா ஒரே பேச்சுல இல்லையா, கடவுளா இருக்க முடியாதுயா, கடவுளுடைய பையனா இருக்கையா, கடவுள் எப்படி இங்க வருவாரு, ஆனா கடவுள் பெற்ற பையன் அப்படின்னா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாமே அவ கடவுளுடைய மகன் தான் ஒரேடியா. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்களே, யஜமானுடைய வாழ்க்கையே மோஜிசா தான், முழு வாழ்க்கை லட்சக்கணக்கான மோஞ்சிசாக்கள். அவங்க விரல் தூக்கிறது மோஞ்சிசா, கண் சிமெண்டினாலும் மோஞ்சிசா, கண்ணை திறந்தாலும் மோஞ்சிசா, கண்ணை மூடினாலும் மோஞ்சிசா, எல்லாமே மோஞ்சிசா தான் பெருமானுடைய வாழ்க்கையில். ஜி பெருமானுடைய வாழ்க்கையே மோஞ்சிசா தான். அதனாலதான் இங்கேயாவது இவங்க தடியை போட்டு பாம்பாக்குனாங்க, தடி கையில இருக்க தடியை போட்டு வானத்துல இருக்கிற நிலாவை ரெண்டா போடுறாங்க சொல்ல, கனெக்ஷனே இல்லாம பல 1000 கிலோமீட்டருக்கு அந்தான இருக்கிற நிலாவை. இந்த மாதிரி அவங்க முழு வாழ்க்கை மோஞ்சிதாவே மோஞ்சிதாவா இருந்துச்சு ரசூல் இல்லா சார் வாழ்க்கை. இவங்களாவது ரசூல் கண்ணில் கொண்டு போய் ஓதி ஊறி அந்த கண்ணை தடவி கண்ணை தடவான, மசீஹுல்லா ஈசா மசீஹுல்லான்னு தடவக்கூடியவர். இப்படி கண்ணை தடவனா கண்ணு சரியா போயிடும், கைப்பட்டா ஈசா நபியின் கண் கைப்பட்டா அந்த கண்ணு சரியா போயிடும். ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு யகூதி பெண்மணி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித நாளையின் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுக்குது. பின்னாடி வந்து சாஹிப் பாத்துட்டாங்க, ஆஹா ரசூல்லாவோட செருப்பு எதுக்கு இருக்குது, சூனியம் பண்றதுக்கா, இந்த யகூதி பெண்மணி இங்க வர வேண்டிய வேலை என்னன்னு மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. அந்தமா ஒரு பெரிய இலையை கொண்டு வந்து கீழே வச்சு அகலமான இலைய அந்த செருப்பை கொண்டு போய் எஜமானுடைய புனித நாளையின் ஷரீப் புனித பாதனைகளை கொண்டு போய் அதை தட்டுது. தட்டினா அதுக்கு பின்னாடி இருக்க மண்ணுலாம் அந்த இலையில விழுந்துது. அதிசயம் வருது, அந்த நாளையில கொண்டு போய் முதல் எடுத்து எடுத்து வச்சு போட்டு இலைய சுருட்டி மடக்கி போட்டலாம் கட்டி எடுத்துட்டு போயிடும். நம்ம இவர் பின்னாடி போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையாப்பா. அங்க போனா திண்ணையெல்லாம் அவங்களுடைய வாப்பா படுத்திருக்கிறாரு, அவர் ரெண்டு கண்ணு குருடா போய் படுத்துருக்கிறாரு. இந்த அம்மா வந்து கொண்டு வந்துட்டேன் ரசூல்லாவுடைய நாளையின் செடிப்புல சொன்னேன், நீங்க கண்ணை தொடங்க ரெண்டு கண்ணுலையும் கொண்டு போய் இந்த மண்ணை போடுது, கண்ணை திறந்து மருந்து ஊத்துற மாதிரி ரெண்டு கண்ணையும் பார் வந்துருந்தான். உடனே மண்ணு பெருமான கை தடவ தேவையில்லை, அவன் கால் பட தேவையில்லை, காலில் இருக்கக்கூடிய அந்த புனித நாளையின் ஷரீஃப் இருக்க புனித பாதை அது பட தேவையில்லை, அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணு பட்டாவே சிவாவாயிரு. நம்ம முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி எஜமானுடைய முழு வாழ்க்கையும் பார்த்தோம்னா மோஜிசா ஹி மோஜிசா தான். அதனால ஈசா வீட்டு 2-3 மோஜிசாவை பார்த்த உடனேயே அவங்கள உடனே எல்லாம் அல்லாவுடைய மகன் தானீங்களே, ரசூலுடைய வாழ்க்கையெல்லாம் மோஜிசாவா இருந்தா பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அல்லாண்டே சொல்லுவாங்க, ஒரே பேச்சு அல்லாவுடைய அத்தான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மூசாத்துல ஈசா நபி அல்லாவுடைய மகங்க, ரசூல்லாஜில அல்லாவுடைய வாப்பாவா இருக்கான். ஒன்னா ரெண்டாங்க எவ்வளோ எவ்வளோ இப்ப நிச்சயமா அல்லாதான் இருக்கும், அல்லாவா இருக்கும், அது அல்லா தாலாவுடைய பாப்பாவா இருக்கும், இப்படிதான் பேசுவான்னு நினைக்கிறேன். அதனால தான் அல்லா தாலா இந்த மாதிரி மக்கள் வீணா போயிடக்கூடாதுன்னா கொல் இன்னமா ஆன பஷரும் மிசிலுக்கும், அப்படியே நீங்க சொல்லுங்க நானும் உங்களை மாதிரி மனிதர் தான் அப்படின்னு அதுக்காக சொல்லப்பட்டது. எதுக்காக வேண்டிய
இல்லை என்றால் நபிய போய் அல்லான்னு சொல்லிடுவாங்கிறதுக்காண்டி நபியை அல்லா சொல்லுவான், நபி நானும் மனுஷன் சொல்லுங்க இல்லை உங்க அல்லான்னு சொல்லுவான். அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இவன் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வே நம்மள மாதிரி மனுஷன் தாங்க, அவன் எந்த அந்தஸ்தும் கிடையாதுங்க. இவன் எடுத்து இன்னைக்கு நம்ம சர்க்காரு வந்து ஏங்க ரசூலுல்லாஹ் மூமின் தானே, ஆமா மூமின் தான், இப்ப நாமளும் மூமின் தானே, ஆமா மூமின் தான், குல்லு மூமின் இஸ்வத்தும் தானே, எல்லாமும் சகோதரன் தானே, ஆமா சகோதரன் தான். இப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு அண்ணனாச்சு, வேற என்ன பெரிசா பேக்குறீங்க நீங்க, ரசூலுல்லாஹ் படே பாய் பெரிய அண்ணன் அப்படின்னு இருக்கானோ அதுக்காக ஒரு ஆள் வந்து நிஜமா சொன்னா சரிப்பா வா வாஸ்தவம் தான், ரசூலுல்லாஹ் மூமின் தானே, நீயும் மூமின் தான், நீயும் மூமின் அல்லாஹ் மூமின் தான், அல்லாஹ் தான் பேதில் சொல்றான் முஃமினுல் ஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார், அல்லாஹ் மூமின் தான் உன் கருத்து படிக்க, ஆமா அல்லாஹ் குர்ஆன் மூமின் சொல்றான் இல்லையா, உன் கருத்து படிக்க அல்லாஹும் பழைய பாய் ஆயிடுச்சு, உனக்கு பெரிய என்னா போயிட்டான் அல்லாஹும், இப்ப அல்லாஹ்வுக்கு பெத்தரா என்ன இருக்கு, இப்ப அல்லாஹ் மட்டும் வணங்கணும், ரசூலுல்லாஹ்வே மதிக்கணும்னு கேக்குற அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அவனும் பெரிய அண்ணன் தானே, அவனும் மூமின் தானே, அவர் வாய முடிக்கிட்டான். அப்புறம் என் பேசுறான் அந்த மாதிரி என்ன பை மோஜிசா என்பது நபிமார்களுடைய உயர்வை அந்த நபியுடைய ஹக்கியத்தை உண்மை என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற ஒரு பெரிய நேமத். பாபுன் பார்த்துக்கோங்க.